250 கோடி ரூபாய்களை கொள்ளையடித்த இலங்கை பெண், இதற்கு பின்னால் உள்ள மர்மங்கள் என்ன? இந்த பெண்ணிடம் பல்வேறுபட்ட நபர்கள் சிக்கியுள்ளார்கள். சில முக்கியமான அரசியல்வாதிகள், மதகுருமார்கள், வைத்தியர்கள், ஊடகவியலாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், கோடீஸ்வர வியாபாரிகள் மற்றும் பல்வேறுபட்ட நபர்கள் இந்த கொள்ளையிலே சிக்கியுள்ளார்கள். அத்தோடு சமூக ஊடக வலைத்தளங்களில் பரவி வரும் இந்த பெயர் பட்டியலில் காலிமுகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களில் உள்ள சிலரும் சிக்கியுள்ளார்கள் என்றும் பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையிலேயே இதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன? இந்த பெண் எவ்வாறு 250 கோடி ரூபாய்களை ஏமாற்றியுள்ளார்? இதற்காக இவர் பயன்படுத்திய உத்திகள் என்ன? இவை தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க போகின்றோம். இன்று இலங்கை முழுக்க கேட்கும் பெயர்தான் திலினி பிரியமாளி என்கின்ற இந்த பெண்ணினுடைய பெயர். எல்லா ஊடகங்களிலும் பேசு பொருளாகியுள்ள விடயம்தான் இந்த திலினி பிரியமாளியின் 250 கோடி ரூபாய் மோசடி. 3 மாதங்களுக்கு முன்பு நான் காணொலி ஒன்றினை பதிவிட்டிருந்தேன். கருப்பு பணம் தொடர்பாகவே அந்த காணொலி ஒன்றினை நான் பதிவிட்டிருந்தேன். எவ்வாறு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்பது தொடர்பாகவும், இந்த கருப்பு பணம் என்றால் என்ன, இது எவ்வாறு வெள்ளை பணமாக மாற்றுகின்றது என்பது தொடர்பாகவும் ஒரு விரிவான காணொலி ஒன்றினை பதிவிட்டிருக்கிறேன். தற்போது நடைபெற்றுள்ள இந்த பண மோசடிகளுக்கும் கருப்பு பணத்திற்கும் பல்வேறு விதமான தொடர்புகள் காணப்படுகின்றன. எனவே அந்த காணொலியை பார்ப்பதன் மூலம் கருப்பு பணம் தொடர்பான ஒரு பூரணமான தெளிவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது விடயத்திற்கு வருவோம். திலினி பிரியமாளி, யார் இந்த திலினி பிரியமாளி? கொழும்பு வத்தலையில் உள்ள அவிரிவத்தை பிரதேசத்தை சேர்ந்தவர், வசிப்பிடமாக கொண்டவர் தான் இந்த திலினி பிரியமாளி என்பவர். 2 குழந்தைகளின் தாயான இவர் சினிமா துறையில் கடம் பதித்த ஒரு நபர் ஆவார். சினிமா துறை என்று கூறும் பொழுது நடிகையாக வல்ல, சினிமா பட தயாரிப்பு தொடர்பு பட்ட நபர் ஆவார். திகோ பிலிம் என்கின்ற சினிமா பட தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். இந்த திகோ பிலிம் புரொடக்ஷன் நிறுவனமானது கொழும்பு வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் 34வது மாடியில் அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு மாதம் ஒன்றிற்கு 16 லட்சம் ரூபாய்களுக்கு மேலே வாடகையும் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த வியாபாரம் மாத்திரமல்லாமல் தங்க நகை வியாபாரம், மாணிக்க வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் என்று முக்கியமான 5 வியாபாரங்களை உள்ளடக்கியதாகத்தான் இவருடைய வியாபார நிறுவனமானது அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 5 வியாபார நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து திகோ பிலிம் இண்டஸ்ட்ரியின் ஊடாக ஒரு சமூக வியாபாரம் ஒன்றினை இவர் ஆரம்பித்து நடாத்தி வந்துள்ளார். இதன் காரணமாக முக்கிய அரசியல்வாதிகள், வைத்தியர்கள், வியாபார கோடீஸ்வர வியாபாரிகள், நடிகர்கள், நடிகைகள், ஊடகவியலாளர்கள் என பல்வேறுபட்ட நபர்களை இவருடைய நண்பர்களாக மாற்றிக்கொண்டார். அதுவும் குறுகிய காலத்திற்குள்ளே இவர் நண்பர்களாக மாற்றிக்கொண்டார். இவருடைய மோசடிகள் ஆரம்பித்த புள்ளிதான் இந்த சினிமா துறை. நமக்கு தெரியும், உலகளவிலே சினிமா துறையானது கருப்பு பணத்துடன் சம்பந்தப்பட்ட காணப்படுகின்றது. கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அதிகளவான நபர்கள் முதலீடு செய்வது இந்த சினிமா துறையில் தான். இந்தியாவை நாம் எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அதிகளவான கருப்பு பணம் குவிந்திருப்பது இந்த சினிமா துறையில் தான். அதாவது அதிகளவான நபர்கள் சினிமா துறை மூலமாகவே தங்களுடைய கருப்பு பணங்களை வெள்ளை பணங்களாக மாற்றிக் கொள்கின்றார்கள். அரசியல்வாதிகள், வைத்தியர்கள், கோடீஸ்வர வியாபாரிகள் என்று அனைவரும் இந்த துறையிலே முதலீடு செய்வதற்கான காரணமும் இதுதான். இவ்வாறு தான் இந்த அமைப்பையொட்டிதான் திலினி என்கின்ற பெண்ணிற்கு அரசியல்வாதிகளும் வியாபாரிகளும் இன்னும் பல தனிப்பட்ட நபர்களும் பணத்தினை வழங்கினார்கள். அதிகளவான வட்டியினை தருவதாக கூறிதான் திலினி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இவ்வாறு வியாபார ரீதியாக மட்டும்தான் திலினி பண மோசடிகளில் ஈடுபட்டுள்ளாரா என்று கூறினால் நிச்சயமாக இல்லை. பாலியல் ரீதியான ட்ரெப்புகள் மூலமாகவும் இவர் பல்வேறு விதமான பண மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார். அவை தொடர்பாகவும் நாம் பார்ப்போம். எனவே இவ்வாறு திலினியிடம் அரசியல்வாதிகளும் கோடீஸ்வர வியாபாரிகளும் இன்னும் பல நபர்களும் பணத்தினை கொடுத்ததற்கு பின்பு திலினி அதிகளவு வட்டியினை தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திலினி அவ்வாறு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு வட்டி பணத்தையும் கொடுக்கவில்லை, அவர்களுடைய பணத்தையும் கொடுக்கவில்லை. எனவே திலினி தங்களை மோசடி செய்து விட்டார் என்பதனை பணம் கொடுத்தவர்கள் உணரத் தொடங்கினார்கள். இதில் உள்ள சிக்கலான விடயம் என்னவென்றால், இவைகள் அனைத்தும் கருப்பு பணம் என்பதன் காரணமாக உண்மையான தொகையை கூறி போலீசாரிடமோ குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமோ முறைப்பாடு செய்ய முடியாது. காசோலைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட பணம் அல்லது முறையாக வியாபாரம்
வியாபார நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணமாக இருந்தால் மாத்திரம்தான் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யலாம். அவ்வாறு காசோலை மூலமாக பணத்தினை கொடுத்த ஒரு கோடீஸ்வர வியாபாரியின் மூலமாகத்தான் திலினிக்கு எதிராக போலீசாரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதற்கமைய தற்பொழுது 7 பேர் திலினி மீது குற்றம் சுமத்தியுள்ளதாக பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோடீஸ்வர வியாபாரியான கொழும்பை சேர்ந்த சத்தார் என்கின்ற வியாபாரி திலினிக்கு 226 கோடி ரூபாய்களை வழங்கியுள்ளார். இந்த பணத்தையும் திலினி மோசடி செய்துள்ளார். சத்தாரினுடைய பணத்தை மட்டுமல்ல பல்வேறு விதமான கோடீஸ்வர வியாபாரிகளினுடைய பணத்தையும் இவர் மோசடி செய்துள்ளார். கமல்ஹாசன் என்கின்ற வியாபாரியிடம் 60,000 அமெரிக்க டாலர்களையும் 100,000 ஆஸ்திரேலிய டாலர்களையும் இன்னும் பல கோடி பெறுமதியான நகைகளையும் மோசடி செய்துள்ளார். இவர்கள் தான் திலினியை பற்றி குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்துள்ளார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இதற்கு பிறகு விசாரணைகளை ஆரம்பித்து சரியான ஆதாரங்கள் கிடைக்கும் வரை திலினியை கைது செய்யவில்லை. பலதரப்பட்ட ஆதாரங்களை ஒன்று சேர்த்த பிறகே தற்பொழுது திலினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினர் திலினியிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பிரதிபலனாக பல்வேறு விதமான மோசடிகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள், வைத்தியர்கள், மதகுருமார்கள், ஊடகவியலாளர்கள், நடிகர்கள், நடிகைகள் என்று மொத்தமாக 250 கோடி ரூபாய்களுக்கு மேலாக பண மோசடி செய்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதிலே அதிகளவான பணத்தினை திலினி துபாய் நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்றும் பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இவர் மோசடி செய்த 250 கோடி ரூபாய் பணமும் தற்பொழுது எங்கிருக்கின்றது என்றே தெரியாதாம். அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் துபாயில் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே இந்த பணம் எங்கே சென்றது, எப்படி கொண்டு செல்லப்பட்டது என்கின்ற பல்வேறு விதமான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தற்பொழுது விசாரித்து வருகின்றார்கள். அரசியலுடன் சம்பந்தப்பட்ட பிக்கு ஒருவர் 300,000 ரூபாய் பெறுமதியான அவருடைய வாகனத்தினை திலினிக்கு வழங்கியுள்ளார். திலினி அந்த வாகனத்தினை விற்று அந்த பணத்தையும் மோசடி செய்துள்ளார். சில பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக அந்த வாகனத்தை திலினிக்கு இலவசமாகத்தான் வழங்கியிருக்கின்றார். அது தொடர்பான விசாரணைகளும் தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அது மட்டுமல்லாமல் கொழும்பில் லக்ஸரி அபார்ட்மெண்ட்களை வாங்கி தருவதாகவும் கூறி பல்வேறு விதமான மோசடிகளையும் திலினி என்கின்ற பெண் மேற்கொண்டுள்ளார். எனவே இந்த மோசடிகளுக்கு பின்னால் இருப்பது இவருடைய சமூக வியாபாரம் என்கின்ற அந்த இமேஜ் தான். உயர் பதவிகளில் இருப்பவர்கள், சமூக அந்தஸ்தை உடையவர்கள் அவர்களுக்கு பண தேவைகள் ஏற்படும் பொழுது வங்கிகளை நாடுவதில்லை. இவர்களை போன்ற சில பினாமிகளை வைத்துதான் அவர்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். இவ்வாறு தான் இவர்களுக்கிடையில் கொடுக்கல் வாங்கல்கள் ஆரம்பிக்கின்றன. இதற்கு பிறகு கருப்பு பணம் மூலமான கொடுக்கல் வாங்கல்கள் ஆரம்பிக்கப்படும். இதன் அடிப்படையில் தான் திலினி என்கின்ற பெண் இந்த பண மோசடியை மேற்கொண்டுள்ளார். ஹோனி ட்ரப் என்று அழைக்கப்படுகின்ற பாலியல் வலை மூலமாகவும் திலினி என்கின்ற பெண் பல கோடி ரூபாய்களை மோசடி செய்துள்ளதாகவும் பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஹோனி ட்ரப்பிலே சில ஊடகவியலாளர்களும், சில நடிகைகளும், சில வைத்தியர்களும், ஏன் காலிமுகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களும் சிக்கியுள்ளதாக பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பெண் இவ்வாறு பாலியல் தேவையுடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த பெண்களை காட்டி சமூகத்திலே பிரசித்தி பெற்ற அழகியல் துறையுடன் சம்பந்தப்பட்ட பெண்களை காட்டி அவர்களுடன் பழக விட்டு அவர்களுக்கிடையிலான தொலைபேசி உரையாடல்களை ரெக்கார்ட் செய்து அவற்றினை சமூகத்திலே வெளியிடுவதாக கூறி பல்வேறு விதமான மிரட்டல்களையும் கூறி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத்தான் ஹனி ட்ரப் என்று கூறுவார்கள். தங்களுடைய ஆடியோக்கள், வீடியோக்கள், தாங்கள் கதைத்த விடயங்கள் வெளியே கசிந்தால் தங்களுடைய சுய கௌரவம் இல்லாமல் போய்விடும் என்பதன் காரணமாக அதிகளவான நபர்கள் திலினிக்கு பணத்தினை கொடுத்துள்ளார்கள். இப்படியான ஒரு ட்ரப்பிலே மாட்டிக்கொண்டு ஒரு வைத்தியர் திலினிக்கு 40 கோடி ரூபாய்களை கொடுத்துள்ளதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு பாலியல் வலையிலே சிக்கியவர்கள் திலினிக்கு எதிராக எந்த விதமான முறைப்பாடுகளையும் கொடுக்கவில்லை. அவர்களால் முறைப்பாடும் செய்ய முடியாது. எனவே இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திலினி என்கின்ற பெண் பல்வேறு விதமான பண மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாகவும் தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் பல்வேறு விதமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். இன்று சமூக ஊடக வலைத்தளங்களிலே இந்த பெண்ணினால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்றும், இந்த பெண்ணின் பாலியல் வலையில் சிக்கியவர்கள் என்றும், இந்த பெண்ணினுடைய பாலியல் வலையில் சிக்குவதற்கு உதவி செய்தவர்கள் என்றும் ஒரு பெயர் பட்டியல் ஒன்று சமூக ஊடக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. இந்த பெயர் பட்டியலில் தான் சில அரசியல்வாதிகளும், சில நடிகர்களும், காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டத்துடன் சம்பந்தப்பட்ட சில பேருடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்பது மிகவும் சந்தேகத்திற்குரிய விடயமாகும். காரணம், தற்பொழுதுதான் குற்றப்புலனாய்வு பிரிவினர் பல்வேறுபட்ட விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.
வருகின்றார்கள். அத்தோடு இந்த சந்தர்ப்பத்தினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவே இவ்வாறான போலி கட்டுக்கதைகள் கட்டப்படுவதாகவும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட சமூக சேவையாளர்கள் கதைத்து வருகின்றார்கள். எனவே இது போன்ற போலி செய்திகளில் இருந்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இந்த மோசடிகளுக்கு பின்னால், இந்த பண கொள்ளைக்கு பின்னால் மறைந்துள்ள ஒரு மிக முக்கியமான விடயம்தான் கருப்பு பணம். அரசியல்வாதிகளுக்கும் வைத்தியர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது? இவர்களும் வியாபாரிகளும் அரசுக்கு சரியான முறையில் கணக்கு காட்டி சரியான வரியினை அரசுக்கு செலுத்தாமல் இருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த நாட்டிலே பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய வங்கி ஆளுநர் நேற்றைக்கு முன்தினம் வைத்தியர்களுடைய ஒன்று கூடல் ஒன்றின் போது கலந்து கொண்டிருந்தார். இதன்போது சில முக்கியமான விடயங்களையும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது, இலங்கையிலே அதிகளவான வைத்தியர்கள் அவர்களுடைய முறையான வரிப்பணத்தினை செலுத்துவதில்லை என்றும் மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல், இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்த கருப்பு பணமும் வியாபாரிகளும் இன்னும் பல்வேறுபட்ட நபர்களும் முறையாக வரி செலுத்தாமையும் ஒரு காரணம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையிலேயே வைத்தியர்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகள், கோடீஸ்வர வியாபாரிகள் என்று பல்வேறு விதமான நபர்கள் இன்று அரசுக்கு உரிய முறையிலே வரி செலுத்துவதே கிடையாது. இவ்வாறு இவர்கள் முறையான விதத்தில் வரிகளை செலுத்தாததன் காரணமாகத்தான் இன்று அதிகளவான வரி சுமையானது மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பதனை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான மக்கள், இப்படியான அரசியல்வாதிகள், இப்படியான மோசடிக்காரர்கள் இருக்கும் இந்த நாட்டினை மீட்டெடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? உண்மையிலேயே இலங்கையை சூழ இருப்பது கடல் அல்ல, ஊழல்கள் தான் என்பதனை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் இந்த ஊழல்களால் தான் மூழ்கடிக்கப்படுவோம் என்பது கசப்பான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.